இப்பொழுது ஜெர்மனி முல்காயின் புதிய முகவரியில் பவான் அண்ணாச்சியின் புதிய பரிமாணம் சாரி கிரியேஷன். ஜனவரி 10 முதல் 17 வரை மாபெரும் மலிவு விற்பனை. இருள் விலகுவதைப் போல வேற்றுமை விலகும். ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தி. தமிழ் மக்களை ஏமாற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, பிரதமர் மஹிந்த பகிரங்க குற்றச்சாட்டு. அழுதாலும் புள்ளியை அவளே பெற வேண்டும், டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. பசில் மற்றும் கோட்டாபாய நன்கு அறிவார்கள், தீர்க்கமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். சத்தமில்லாமல் கோட்டாபாய செய்த செயல்பாடு, யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியான எச்சரிக்கை. சஜித் மீது அன்பான வெறுப்பு, நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. டிரம்பின் கடிதத்தை கோட்டாபாயவிடம் நேரடியாக கையளித்தார் முக்கிய ராஜதந்திரி. ஈரானுக்கு கூட்டாக பதிலடி கொடுத்த பிரித்தானியா. பிரான்ஸ் ஜெர்மனி அமெரிக்காவுடன் சேர்வது குறித்து முக்கிய அறிவிப்பு. ஒளியினால் இருள் விலகுவதைப் போல ஒற்றுமையில் வேற்றுமை விலக பொங்கல் திருநாள் காரணமாய் அமையும் என ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் தைப்பொங்கலை கொண்டாடி மகிழும் இலங்கை தமிழ் சகோதர மக்களோடு நானும் இணைந்து கொள்கின்றேன். விவசாயத்தை தமது வாழ்வாதாரமாக கொண்ட மக்கள் இன்றைய நாளில் சூரிய பகவானை நோக்கி பக்தியுடன் வழிபாடாற்றி நன்றி செலுத்தி வாழ்வில் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கின்றனர். தைப்பொங்கல் கொண்டாட்டங்களினால் மக்கள் மத்தியில் உருவாகும் புதிய பிணைப்புகள் குடும்ப அலகுகளிலிருந்து ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் விரிவடைந்து செல்கின்றன. இதனூடாக பெற்றோர் பிள்ளைகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருக்கிடையிலும் ஆட்சியாளர்கள் தொண்டர்களுக்கிடையிலான மனித நியமிக்க சமூக பிணைப்புகள் மென்மேலும் பலமடையும் என்பது எனது நம்பிக்கையாகும். தைப்பொங்கல் தின வழிபாட்டிற்குரிய சூரிய பகவான் நமது வாழ்விற்கு சக்தியையும் இருளை அகற்றும் ஒளியையும் கொண்டு வருவதைப் போன்று உன்னத மாறிட பண்புகளினால் அனைவரது வாழ்வும் வளம் பெற வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 4 வருடங்களில் வடபகுதி தமிழ் மக்களின் எந்த பிரச்சினைக்கும் தீர்வு வழங்கவோ அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கவோ ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தை அமைக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தது. எனினும் தமிழர்களுக்கான காத்திரமான விடயங்கள் எதனையும் செய்யவில்லை. தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு அவசியமாக இருந்தாலும் அன்றாட வாழ்வில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு விடை காண்பது அவசியமாகும். இதனால் அரசாங்கம் இந்த விடயம் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது. தமிழ் ஊடகங்கள் அரச எதிர்ப்பு செயல்முறையை முன்னெடுத்து வருகின்றன. இதனால் அரசாங்கத்திடமிருந்து தமிழ் மக்களை தூரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது அவசியமாகும். தமிழ் மக்கள் அரசாங்கத்தோடு நெருக்கமாக செயற்படாமல் விட்டாலும் அவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் நடவடிக்கை இடம்பெறுகின்றன. வடபகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்குடன் வடபகுதி அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. வடபகுதி மக்களுக்கு அழுத்தங்களின்றி வாழக்கூடிய சூழல் உருவாகியிருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். அழுதாலும் பிள்ளை அவளை பெற வேண்டும் என்பது போல் எமது பிரச்சினைக்கு நாமேதான் தீர்வு காண வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் நேற்றைய தினம் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற தமிழ் ஊடக பிரதானிகள் உடனான சந்திப்பின் போது இதை தெரிவித்தார். எமது உள்நாட்டு பிரச்சினையை நாமே தீர்க்க வேண்டுமே தவிர இந்தியாவிடம் அல்லது வேறு எந்த நாடுகளிடமும் சென்று இவ்விடயத்தை கூறி நல்லதொரு தீர்வை ஒருபோதும் காண முடியாது. இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட இன்றைய அரசாங்கம் மிகவும் உறுதியாகவே இருக்கிறது. அழுதாலும் பிள்ளை அவளை பெற வேண்டும் என்பது போல் எமது பிரச்சினைக்கு நாமேதான் தீர்வு காண வேண்டும். வேறு எவராலும் எமது பிரச்சினைக்கு நல்லதொரு தீர்வை கண்டுவிட முடியாது. இன்றைய அரசாங்கம் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றது. வடக்கு கிழக்கில் மற்றும் தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற பகுதிகளில் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயத்திலும் மிக தீவிரமாக கரிசனை செலுத்தி வருகின்றது. பசில் ராஜபக்ச, கோட்டாபாய ராஜபக்ச இருவரும் சுதந்திர கட்சியின் முக்கியத்துவம் பற்றி நன்கு அறிவார்கள். எனவே எதிர்வரும் பொதுத் தேர்தலில் பொதுவான சின்னம் தொடர்பில் தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் என சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெரமுன உள்ளிட்ட கட்சிகள் இணைந்த பரதப்பட்ட கூட்டணிக்கான சின்னம் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுப்பர்.
பொதுஜன பெரமுன கூறுவதை போன்று கூட்டணியில் மொட்டு சின்னத்தில் போட்டியிட்டால் அந்த கட்சிக்கான தனித்துவமான சின்னம் அற்றுப்போகும். இதனால் சுதந்திர கட்சிக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை. காரணம், சுதந்திர கட்சி ஏனைய கட்சியுடன் இணைந்து கூட்டணி அமைத்த சந்தர்ப்பங்களில் கட்சியின் சின்னத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ற பெயரில் வெற்றிலை அல்லது கதிரை சின்னத்திலேயே போட்டியிட்டது. எனவே நாம் சின்னம் தொடர்பில் அலட்டிக் கொள்ளப் போவதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீதிமன்றினால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ராணுவ சார்ஜன்ட் சுனில் ரத்நாயக்க ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்படுவது என்பது இனங்களுக்கு இடையில் குரோதங்களை தூண்டிவிடும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் ஸ்ரீலங்கா ராணுவம் மற்றும் போலீசார் தமிழ் மக்கள் மீது எந்தவித அச்சமுமின்றி வன்முறைகளை பிரயோகிப்பதற்கு ஊக்குவிக்கும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியிலிருந்து போர் காரணமாக இடம்பெயர்ந்து கரவட்டி நாவலர் மடம் பகுதியில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உள்ளிட்ட 9 பேர் தமது சொந்த வீடுகளை பார்ப்பதற்கு 2000 டிசம்பர் மாதம் 19 தேதி சென்ற நிலையில் அவர்களில் 8 பேர் ராணுவத்தினரால் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இவர்களில் ஒருவர் காயமடைந்த நிலையில் அவர் வழங்கிய சாட்சியங்களுக்கு அமைய அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ராணுவ சார்ஜன்ட் தரத்தைச் சேர்ந்த அதிகாரியொருவர் உள்ளிட்ட 8 ராணுவத்தினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டனர். இவர்களுக்கு எதிராக 2015 ஜூன் மாதம் 25 தேதி கொழும்பு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதுடன் ராணுவ சார்ஜன்ட் சுனில் ரத்நாயவுக்கு தூக்கு தண்டனையும் விதித்தது. இதற்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாத அமைப்புகள் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்துவதென்ற நிலையில் சுனில் ரத்நாயக்க உட்பட ஆட்கடத்தல்கள், படுகொலைகள் உள்ளிட்ட பாரதூரமான குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ள 34 ராணுவ புலனாய்வாளர்களை பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் இந்த நடவடிக்கையை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா வார இறுதியில் வரவேற்றும் இருந்தார். இந்த நிலையில் யாழ் ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் மனித படுகொலைகளுடன் தொடர்புடைய ராணுவத்தினர் அரசாங்கத்தினால் பாதுகாக்கப்படுவதற்கு கண்டனம் வெளியிட்டுள்ளார். நீதித்துறையில் எவரும் தலையிட அனுமதிக்கப்பட மாட்டாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஆங்கில செய்தித்தாள் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த வகையில் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அர்ஜுன் மகேந்திரனை நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து புதிய அரசாங்கம் சிங்கப்பூரிடம் வலியுறுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் அன்பான வெறுப்பை தாம் கொண்டிருப்பதாக கூறியுள்ள அவர், எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஹம்மாந்தோட்டையில் தாம் அவரை எதிர்த்து போட்டியிட உள்ளதாகவும் அதில் அவரை வெற்றி கொள்ளப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக உள்ளபோது மஹிந்த சமல் என்ற ராஜபக்சர்கள் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த நிலையில் இது ராஜபக்சர்களின் நிர்வாகம் என்று கூறப்படுவது தொடர்பில் கருத்துரைத்த அவர், ராஜபக்சர்கள் நியமிக்கப்படவில்லை, அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்தல் ஒன்று நடைபெறாத போது கோட்டாபாயவை தவிர ஏனைய ராஜபக்சர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். என்று கூறப்படுவதை ஏற்க முடியாது என்று கேள்விக்கு பதிலளித்துள்ள அவர், கோட்டாபாய ராஜபக்சவின் தேர்தல் பிரசாரத்தை முன்னெடுத்துச் சென்ற வகையில் மஹிந்தவை பிரதமராக பொதுஜன பெரமுனவின் கட்சித் தலைவர்கள் இணக்கம் வெளியிட்டனர். இந்த நிலையில் கோட்டாபாய ராஜபக்ச வெற்றி பெற்றதும் பிரதமரான ரணில் விக்ரமசிங்கவை பதவி விலக யாரும் கோரவில்லை. எனினும் அவர் மக்களின் தீர்ப்பை மதித்து பதவி விலகினார் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அமெரிக்காவின் தென்னாசியா மற்றும் மத்திய ஆசியாவிற்கான முதன்மை பிரதி உதவி செயலாளர் அலைஸ் வெல்ஸ் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கடிதம் ஒன்றை இலங்கை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிடம் கையளித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதியுடனான பேச்சுவார்த்தைகளின் போது அவர் இந்த கடிதத்தை கையளித்துள்ளார். மக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பின்பே மில்லேனியம் சவால்கள் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவது தொடர்பாக தீர்மானம் எடுப்பதாக ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்தோடு இரு நாட்டினுடைய ஜனநாயகத்தையும் மதிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சந்திப்பின் போது வழங்கப்பட்ட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கடிதத்தில் என்ன விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது என்பது தொடர்பான எந்தவொரு தகவலும் வெளிவரவில்லை. பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி நாடுகள் ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் பிரச்சினை தீர்க்கும் வழிமுறையை செயல்படுத்தியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளன. ஆனால் ஈரானுக்கு அதிகபட்ச அழுத்தம் கொடுப்பதற்காக அமெரிக்காவுடன் சேரவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் ஜெர்மனி கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானின் நடவடிக்கைகளை பொறுத்தவரை எங்களுக்கு வேறு வழி இல்லை. JCPOA ஒப்பந்தத்தின் 36 பந்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளதுபடி இந்த விடயத்தை பிரச்சினை தீர்க்கும் வழிமுறையின் கீழ் கூட்டு ஆணையத்திடம் குறிப்பிட்டுள்ளோம்.
ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்துகின்றோம். 2018 ஒப்பந்தத்தில் இருந்து விலகிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏன் ஈரானுக்கு எதிரான அதிகபட்ச அழுத்தத்தை நடைமுறைப்படுத்தும் பிரச்சாரத்தில் சேரமாட்டோம் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த வழிமுறை மூலம் ஐரோப்பியர்களின் பிரச்சினை ஈரான், சீனா, ரஷ்யா கூட்டு ஆணையத்திற்கு மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அனுப்பப்படுகிறது. அந்த கூட்டு ஆணையத்தால் பிரச்சனையை தீர்க்க முடியாவிட்டால் அது மீண்டும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அனுப்பப்படுகிறது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் முடிவு செய்தால் முந்தைய தடைகள் அனைத்தும் மீண்டும் ஈரானை தாக்கக்கூடும். அது இறுதியில் நாட்டையே முடக்கும் என கூறப்படுகிறது. 2018 அமெரிக்கா வெளியேறியதிலிருந்து ஐரோப்பிய நாடுகள் அணுசக்தி ஒப்பந்தத்தை சரிவடையாமல் தடுக்க முயற்சிகள் மேற்கொண்டு வந்தன. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை கட்டுப்படுத்த ஒப்புக்கொண்டதால் அந்நாட்டிற்கு எதிரான சர்வதேச தடைகள் நீக்கப்பட்டன. ஆனால் அமெரிக்கா பொருளாதார தடைகளை மறுபரிசீலனை செய்தது ஈரானுக்கு பெரும்பாலான பொருளாதார நன்மைகளை மறுத்துள்ளது. ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல வரம்புகளை படிப்படியாக மீறி பதிலடி கொடுத்தது. இந்த மாதத்தில் ஈரான் தனது யுரேனிய உற்பத்தியில் வரம்புகளை கைவிடுவதாக அறிவித்தது. ஈரானின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்ததாக ஐரோப்பிய நாடுகள் குறிப்பிட்டுள்ளன.